Hi friends, welcome back to our channel Tree Unisi. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் ஃபோட்டோவை மாற்றி தலைவியின் ஃபோட்டோவை வைப்பது எப்படி. அடுத்து, குடும்ப அட்டை தொலைந்து விட்டதென்றால் மொபைல் நம்பர் மட்டும் பயன்படுத்தி நகல் குடும்ப அட்டை விண்ணப்பிப்பது எப்படி. குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் பெயரை சேர்ப்பது, நீக்குவது, முகவரி மாற்றம் செய்வது எப்படி என்றதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. கூகுள் ப்ரௌசரில் tnpds.gov.in டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்கில் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ரேஷன் கார்டுக்குள்ள வெப்சைட்டு. இதில் வந்து நம்ம குடும்ப தலைவர் ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு நம்மளோட மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இந்த குறியீடு, இந்த நம்பர்ஸை டைப் பண்ணி பதிவு செய்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு, பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி அப்புறமா பதிவு செஞ்சிங்கன்னா, ஓடிபி பதிவு செஞ்சுட்டு பதிவு செய்க அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம இப்போ பண்ண போகிறது குடும்ப தலைவர் புகைப்படத்தை மாற்றணும். முதலாவது குடும்ப தலைவருக்குரிய குடும்ப தலைவர் அங்கிற ஒரு அந்த உறவுங்கிறதுல அதை மாற்றணும். குடும்ப தலைவர் அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிக் ராங்னு ரெண்டு சிம்பிள் இருக்குது. குடும்ப தலைவரில் கிளிக் பண்ணி அவர் கணவர் அந்த மாதிரி கிளிக் டைப் பண்ணிவிட்டு டிக் பண்ணணும். அடுத்து யார் நம்ம இப்போ குடும்ப தலைவராக வைக்க போகிறோம், யாருடைய புகைப்படத்தை வைக்க போகிறோமோ அவங்க பேரில் அவங்களுக்கு குடும்ப தலைவர், மனைவி அதை குடும்ப தலைவர் அப்படின்னு பண்ணிவிட்டு டிக் பண்ணிங்கன்னா இப்போ குடும்ப தலைவர் மாறியாச்சு. நீ என்ன காரணத்தினால நீங்கள் குடும்ப தலைவர் ஃபோட்டோவை மாற்றுறீங்க, ரீசன் கேட்குறாங்க, ரீசன் கொடுங்க. அதுக்கு தேவையான ஆவணங்கள் கேட்குறாங்க. ஆவணங்கள் ஆதார் அட்டை, இறப்பு சான்றிதழ், இன்னும் வில்லேஜ் ஆஃபீஸர்ட்டேருந்து விவாகரத்து இன்னும் தடையின்மை சான்றிதழ், இப்படி நான்கு சான்றிதழ் இருக்குது. நம்மள்கிட்ட இருக்க ஆதார் அட்டையை பயன்படுத்தி கூட நம்ம தலைவர் ஃபோட்டோவை மாற்றிக்கலாம். அதனால் ஆதார் அட்டை கொடுத்துட்டு அதை ஆதார் அட்டையோட பதிவு செய்யுங்க. அடுத்து இந்த புகைப்படத்தை சேஞ்ச் பண்ணணும். குடும்ப தலைவர் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு தலைவியின் ஃபோட்டோவை மாற்றிட்டு உறுதிப்படுத்தல ஒரு டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளோட தலைவர் ஃபோட்டோ மாறி தலைவியின் ஃபோட்டோ வந்துச்சு. இனி அடுத்து நம்ம ஒரு எண் விவரம் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு மின்னணு அட்டை கூட நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மின்னணு அட்டை அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு இந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுனா நம்ம இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் புதிய கோரிக்கைகள் வேறு ஏதாவது வைக்கணும்னா கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டை பிறழ்வுகள் அதில் கிளிக் பண்ணி இனி நிறைய சேவைகள், எந்த சேவை வேணும், உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம்னு நிறைய இருக்குது. ஒவ்வொரு இதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி குடும்ப உறுப்பினர்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஆதார் அட்டை இணைக்கப்பட்டிருக்கிறான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து நகல் மின்னணு குடும்ப அட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நம்மளோட குடும்ப அட்டையில் அதில் நகலில் கிளிக் பண்ணிவிட்டு போதிய ரீசன் கேட்பாங்க. இதான் நம்மளோட குடும்ப அட்டை. தொலைந்து விட்டதுன்னா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இதில் நகல் தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துட்டு காரணம், ஏதாவது ஒரு காரணம் டைப் பண்ணுங்கள், டியூ டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இதில் இந்த பாரில் கிளிக் பண்ணி தொடருக. தொடர அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நகல் மின்னணு அட்டைக்கு பதிவு செய்தாயிட்டு அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அட்டை பிரிவுகளில் போய் புதிய கோரிக்கை செக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் நிறைய சேவைகள் இருக்குது. அடுத்து என்ன சேவை பண்ணலாம் அப்படின்னா,
அட்டை பிறல்களில் கிளிக் பண்ணி புதிய கோரிக்கையில் கிளிக் பண்ணிங்கன்னா சேவை. அடுத்து உறுப்பினர் சேர்க்கை. ஒரு உறுப்பினரை வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு வரும். இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் இங்கிலீஷில் பாலினம், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார், கண்டிப்பாக ஆதார் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேர்க்க முடியும். ஆதார் அட்டையை ஸ்கேன் பண்ணி பதிவேற்றம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் சேர்க்க அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தலில் கிளிக் பண்ணி பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட உறுப்பினர் சேர்க்கை முடிந்தது. அடுத்து குடும்ப அட்டையுடைய முகவரி மாற்றம் கிளிக் பண்ணிவிட்டு முகவரி மாற்றம், புதிய முகவரி மாற்றத்தை, புதிய முகவரி அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதற்கு தேவையான நிறைய ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. இதில் வீட்டு வரி ரசீது, வாடகை ஒப்பந்த பத்திர ரசீது, பாஸ்போர்ட்டு, இன்னும் நிறைய பேன் கார்டு, எது நம்மள்கிட்ட ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, எது நம்மள்கிட்ட இருக்கோ அந்த ஆவணத்தை நம்ம பதிவேற்றம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பதிவேற்றம் செய்துட்டு உறுதிப்படுத்தலில் கிளிக் பண்ணி பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட முகவரி மாற்றம் செய்தாயிட்டு. அடுத்து குடும்ப அட்டை வகை மாற்றம் செய்ய. குடும்ப அட்டை வகை, குடும்ப அட்டை வந்து இப்போ அரிசி அட்டை, அரிசி சுகர் அட்டை, சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு எந்த ஒரு ஆவணங்களும் தேவையில்லை. அரிசி வேண்டாம் எனக்கு, பண்டகம் இல்லா அட்டை போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தலில் கிளிக் பண்ணி பதிவு செய்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த விதமான ஆவணங்களும் பதிவேற்றம் செய்ய வேண்டியதில்லை. அட்டை உங்களுடைய அரிசி அட்டை பண்டகம் இல்லா அட்டையாக மாறிவிடும். அட்டை வகை மாற்றம் செய்வது ரொம்ப ரொம்ப சுலபம். அடுத்து குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்கிறதுக்கு அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆவணம் வகை, எந்த ஆவணம் நம்மள்கிட்ட இருக்குதோ அதை கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கொடுக்கலாம். ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அதை பதிவேற்றம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இதில் யாரோட பேரை நீக்கம் செய்யணும், ரேஷன் கார்டில் இருக்கிற அத்தனை பேரோட பேரும் இதில் காமிப்பாங்க. இந்த காமிக்குது இதில் யாரோட பேரை நீக்கணுமோ அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டால் போதும். ரீசன் எழுதிக்கோங்க, பட்டு கிளிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தல் பதிவு செய்ய தொடர்ந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்தாயிட்டு. அடுத்து நம்மளுடைய விவரம் செலக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. என் விவரம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், மறுபடியும் பார்த்துக்கலாம். வெளியேறும்போது வெளியேறுகிறதுல கிளிக் பண்ணி ஆம் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் பயன்படுத்தி இத்தனை சேவைகளும் நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.